ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு புதிய வாக்காளர் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓம் பண்ணிங்க, அதில் போயிட்டு NVSP கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். புதிய ஓட்டரே அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் ரெஜிஸ்டர்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் தான், நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட அக்கௌண்ட்டில் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆஸ் நியூ யூசர்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துரு. ஸோ கீழே ஒரு கேப்சர் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சர் கோடை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஐ ஹாவ் எபிக் நம்பர், அதாவது உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எபிக் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக வந்து கேப்சர் இருக்கும், அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டர், ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கலவையாக அவங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு திரும்ப என்ட்ரு நீங்கள் ரேஷு கொடுத்தா போதும், ரேஷ் ஆகிடும். இல்லை என்கிட்ட ஓட்டர்லாம் செகண்டாக இருக்க பாருங்கள், ஐ டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதேமாரி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு ரேஷர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்து தான் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ லாகின் வந்து கொடுத்துக்கலாம். யூசர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், யூசர் நேம் பொறுத்திருக்கும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானது. ஸோ அதான் உங்களுக்கான யூசர் நேமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கீழே ஒரு கேப்சர் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சர் கோட் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி நீங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே வருவீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா லாகின் வந்து பண்ணியாச்சு. இல்லை ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஎபிக் டவுன்லோட் நியூ அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதிய வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் எபிக் நம்பர், ஸோ ஓட்டர் ஐடி கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தோம் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சில பேர் முகாமில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் எபிக் நம்பர் கொடுத்துருவோம், உங்கள் ஓட்டர் ஐடி நம்பருக்கு பாருங்கள். ஸோ உங்கள் ஓட்டரில் இருக்க நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த ஓட்டரியோட நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ அவருடைய நம்பர் என்ன, அவங்க பெயர் என்ன, ரிலேட்டிவ் நேம் என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் இந்த ஓட்டரி டவுன்லோட் பண்ணுறது கட்டாயமாக உடைய ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களை டவுன்லோட் வந்து பண்ண முடியும். அதனால் ஆபிச்சுக்கோங்க, இதில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓட்டி போகும், அது மூலமாக தான் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் லிங்க் பண்ணாதவங்க நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், ஓட்டர் ஐடி கார்டில் எப்படி மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணுது. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப உங்களுக்கான ஓடிபி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்ட் ஓடிபின்னு, சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஓட்டரி டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு கேப்சர் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சர் கோட் நீ அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டவுன்லோட் இஎபிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வர் இஷ்யூ சம்திங் வென்றாங்கன்னு வரும். இந்தமாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அகைன் வந்து திரும்ப வந்து ரீசெட் கொடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஆகிடும். ஓகே, கேப்சர் வந்து தப்பாக கொடுத்தா இந்த மாதிரி தான் சம்திங் வென்றாங்கன்னு வரும். ஸோ கேப்சர் கூட அகைன் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துரு, டவுன்லோட் இஎபிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி வந்து பார்த்தா கங்க்ராலேஷன், உங்களுக்கான எபிக் கார்டு வந்து பார்த்தா ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு வந்துடும். அதேமாரி உங்களுக்கு டவுன்லோடில் வந்து பார்த்தா டவுன்லோடும் ஆகிடும். ஓகே,
இப்போ நான் டவுன்லோட் வந்திருக்க ஓட்ரேட் நான் வந்து டவுன்லோட் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு ஓட்ரேடி உங்களுக்காக வந்து புதுசாக வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இ ஓட்ரேடி இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி பழைய மத்தில் இருந்துச்சு, இப்போ புதுசாக வந்து பார்த்தா வந்து மாற்றிருக்காங்க. பாருங்கள், பேக்ரவுண்டில் வந்து அசோக சக்கரமோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதேமாரி இந்தியா மேப்க்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்து பார்த்தா ஸோ நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்லை உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அதேமாரி அட்ரஸ் என்ன, ஏஜ் என்ன, எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோட் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மேலே இருக்குது பாருங்கள், அப்படியே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இதை லேமினேஷன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஓடிடி கார்டை நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொலைஞ்சு போனவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இ ஓடிடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இந்த இ ஓடிடி கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து பார்த்தா நல்லாவே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்தா டவுன்லோட் வந்து பண்ணலாம். ஸோ ஓடிடி வச்சிருக்கேன், எல்லாருமே இந்த மாதிரி இஎபி கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி தான் மட்டும்தான் உங்களால் இந்த எபி கார்டை டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் எப்படி வந்து லிங்க் பண்ணலாம்னா, அகைன் நீங்கள் வந்து ஹோம் பேஜ் வந்து போய்க்கோங்க. ஸோ ஹோம் பேஜில் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஷிஃப்டிங் டூப்ளிகேட் எபி அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஆஃப் ஃபேமிலி கேட்டிருப்பாங்க, நீங்கள் செல்ஃப் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை செகண்டாக இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் என்ட்ரி ஃபார் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் வந்து எந்த கரெக்ஷன் கேட்குறாங்க, நேமா, ஜெண்டரா, டேட் ஆஃப் பர்த் அந்தமாதிரி நிறையா வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது எதுமோ நீ அதுக்கு வந்து கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணலாம். நம்ம பண்ண போகிறது மொபைல் நம்பர் மட்டும்தான். ஸோ மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கரெக்ஷன் தேவைப்படுதோ எல்லா கரெக்ஷனும் நீங்கள் டிக் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண தேவை. ஓகே, ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து ப்ளேஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க, கேப்சர் கொடுத்து ப்ரீவியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் என்ட்ரு பண்ண நிலையம் வந்து பார்த்தா ப்ரீவியூவாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரீவியூ பண்ண நிலையமே கரெக்டாக ஆகுனா அகைன் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட்டேடு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஹோம் பேஜே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணி பார்த்தா போதுமானது. உங்களுடைய எப்பிஎல்ஓ இருக்கார் பாருங்க, அவரு மட்டுமே அப்ரூவ் கொடுத்தா போதுமானது. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அப்டேட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கான எபி கார்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு புதிய வாக்காளர் அடையாள அட்டையை வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ நிறைய மக்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து ஓட்டடி கார்டு வந்து தொலைச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.